हेलो फ्रेंड्स, वेलकम टू कल्याण सावी। இன்னைக்கு ஈஸியா தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். 2 கிளாஸ் அரிசி எடுத்து நனைய வச்சிருக்கேன். 2 பெரிய உள்ளியை நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். 3 தக்காளி, கொஞ்சமா சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி இலை. ஒரு பாத்திரத்துல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு லேசா வறுத்துக்கோங்க. இப்போ இதல கட் பண்ணி வச்சிருக்க உள்ளியை சேர்த்துக்கலாம். உள்ளி 1 நிமிஷம் வதங்கினதும் அதில் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், தக்காளியும் சேர்த்துக்கலாம். உள்ளி தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலாவை சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். காய் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு ஊற வச்சிருக்க அரிசியில் 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நான் 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட வதக்கி வச்சிருக்க உள்ளி தக்காளியையும் சேர்த்துக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். 3 விசில் அடிக்கட்டும். தக்காளி சாதம் ரெடி ஆயிருச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி ஆயிருச்சு. த
தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்கிட சம்பல் ரெடி பண்ணலாம். கொஞ்சமா தயிர் எடுத்துக்கோங்க. பெரிய உள்ளிய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் சீவுனது. ஒரு பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி இலை. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், சம்பல் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கல்யாண் சாவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.